வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் 39.82 கோடியை தாண்டியது கொரோனா தொற்று எண்ணிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. கொரோனாவால் பலியாகி கங்கையில் மிதந்த சடலங்களின் எண்ணிக்கை சார்பாக வெளியான தகவல்கள் இல்லை. பாகிஸ்தானில் வேலையற்ற இளைஞர்கள் 31% அதிகரிப்பு. ஆப்கானிஸ்தானில் பனிச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் சீன பாலம், இந்திய அரசு கடுமையான கண்டனம். கனடா தலைநகர் ஓட்டோவாவில் அடுத்த 10 நாட்களுக்கு வாகனங்கள் தொடர்ந்து கான்களை ஒழிக்க தடை. அமெரிக்காவின் சாலையில் நடுவே தீப்பிடி தெரிந்த காரில் காணப்பட்ட நாய்க்குட்டி மீட்கப்பட்டது. கரிம உமிழ்வு குறித்து தவறாக விளம்பரப்படுத்தியதாக மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்துக்கு ₹126 கோடி அபராதம். கொட்டும் பனியின் மத்தியில் இந்திய வீரர்கள் பனிசறுக்கு செய்தபடி கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றார்கள். பாகிஸ்தானுக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கப்படும், சீன பிரதமர் வாக்குறுதி. ஏவுகணை பாதுகாப்புகளை அதிகரிக்க தாய்வானுடன் அமெரிக்கா $100 மில்லியன் ஆதரவு ஒப்பந்தம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் இதுவரை தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 39.82 கோடியை கடந்தது. உலகம் முழுவதும் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 39.82 கோடியாக அதிகரித்துள்ளதுடன் அவர்களில் 5.7 லட்சம் பேர் உயிரிழந்தும் உள்ளார்கள். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றின் அடுத்தடுத்த அலைகளால் ஒட்டுமொத்த பாதிப்பு அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. தொற்றை கட்டுப்படுத்த கட்டுப்பாடுகளுடன் தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வந்தாலும் தொற்று பாதிப்பானது ஒரு பக்கம் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்தியாவின் ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படை இன்று கைது செய்தது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்றுள்ளார்கள். கச்சித்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 16 பேரை கைது செய்தும் உள்ளார்கள். மேலும் அவர்களின் 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதுடன் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விசாரணைகளுக்காக காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. கொரோனாவினால் பலியாகி கங்கை கரையில் மிதந்த சடலங்களின் எண்ணிக்கை அரசிடம் இல்லை என மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்தது. கொரோனா 2ஆம் அலையின் போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓடக்கூடிய கங்கை ஆற்றின் கரையோரங்களில் கொரோனாவால் பலியானோரின் சடலங்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மிதந்து கொண்டு இருந்தன. அந்த புகைப்படங்கள் நாடு முழுவதும் கடும் விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. இந்நிலையில் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுகுறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது கொரோனா காலத்தில் கங்கை கரையில் புதைக்கப்பட்ட ஆற்றில் மிதந்த சடலங்களின் எண்ணிக்கை குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ பிரையன் அவர்கள் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு மத்திய அமைச்சரான பிஸ்வேஸ்வர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்ட பதிலில் கொரோனாவால் பலியாகி கங்கை கரையில் புதையுண்ட சடலங்கள் குறித்த தகவல் அரசிடம் இல்லை என தெரிவித்திருந்தமை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டு மக்கள் தொகையில் 60% முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவார்கள். அவர்களில் பலர் வேலையின்றி காணப்படுகின்றதுடன் இதுபற்றி அந்நாட்டு பொருளாதார முன்னேற்ற மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானின் நடப்பு வேலையற்றோர் விகிதம் 6.9% என்ற அளவில் காணப்படுகின்றது. அந்நாட்டில் 31% இளைஞர்கள் வேலையின்றி உள்ளார்கள் என்றும் அவர்களில் பலர் தொழில்முறை பட்டப்படிப்பை முடித்துள்ளார்கள். அவர்களில் 51% பெண்கள் மற்றும் 16% ஆண்கள் ஆவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் ட்ரோன் கோட் பகுதியிலிருந்து பாகிஸ்தானுக்குள் நுழைய சிலர் முயன்று உள்ளார்கள். இந்நிலையில் அந்த பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இது தவிர 5 பேர் பனிச்சரிவில் சிக்கியுள்ளார்கள். அவர்களை தேடும் பணி நடந்து வருகின்றதுடன் அந்நாடு முழுவதும் பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு ஏற்பட்டு கடந்த 15 ஆண்டுகளாக குளிர்காலத்தில் அதிக குளிர் காணப்படுகின்றது. இந்நிலையில் இதற்கு முன் ஆப்கானிஸ்தானின் மேற்கே பனிச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது.
பாங்காங் ஏரியில் சீனாவால் கட்டப்பட்ட பாலம் சீன தரப்பின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ளது. மேலும் நாட்டினுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டை மற்ற நாடுகள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக இந்தியா கூறியுள்ளதுடன், லோக்சபாவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 1962 முதல் சீனாவின் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அரசாங்கம் கூறியது. இந்த ஏரியில் சீனாவால் கட்டப்பட்டு வரும் பாலத்தை அரசு கவனத்தில் கொண்டுள்ளது என்றும், 1962 முதல் சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பின் கீழ் தொடர்ந்து இருக்கும் பகுதிகளில் இந்த பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்திய அரசு ஒருபோதும் ஏற்கவில்லை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மற்ற நாடுகள் மதிக்க வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பதை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் இதன்போது அரசானது பதில் வழங்கியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கனடா தலைநகர் ஓட்டோவாவில் 10 நாட்களுக்கு வாகனங்களின் ஹோன்களை ஒலிக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளை கண்டித்து தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள், கனரக லோரி ஓட்டுநர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதுடன், வாகனங்களின் ஹோன்களை நீண்ட நேரத்திற்கொலிர செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். இதையடுத்து தலைநகருக்கு ஓட்டோவாவில் மாகாண ஆளுநர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் வாகனோட்டிகளின் கைகளுக்கு விலங்கு பூட்டுவது போல் அடுத்த 10 நாட்களுக்கு ஹோன்களை ஒலிக்க தடை விதித்து நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் கொலரோடா மாகாணத்தில் தீப்பற்றியிருந்த காரில் புகைமூட்டத்தில் சிக்கி தவித்த நாய் ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. டோக்லஸ் கவுண்டியில் அமைந்துள்ள சாலையொன்றில் காரொன்று கரும்புகையுடன் தீப்பிடித்திருந்த வண்ணம் இருந்தது. இதையடுத்து காரின் உரிமையாளர் உடனடியாக இறங்கிவிட்ட நிலையில் காரில் இருக்கும் தன்னுடைய செல்லப்பிராணியை காப்பாற்றும்படி கதறினார். அப்போது அந்த வழியாக வந்த துணை ஷெரீப் உடனடியாக விரைந்து சென்று காரின் கண்ணாடிகளை தடியால் உடைத்து நாயை பத்திரமாக எடுத்து அருகிலிருந்த பனிக்கட்டியின் மீது வைத்து உயிரை காப்பாற்றியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பென்ஸ் நிறுவன கார்களின் கரிம உமிழ்வு குறித்து தவறாக விளம்பரப்படுத்தியதற்காக அந்நிறுவனத்திற்கு தென்கொரிய அரசு 126 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. ஜெர்மன் நாட்டு சொகுசு கார் நிறுவனமான மெர்சிடிஸ் பென்ஸ் தென்கொரியாவில் உள்ள அதன் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டுள்ள 15 டீசல் கார் மாடல்களின் கரிம உமிழ்வை குறைத்து கணக்கிடும் வகையில் அந்த வாகனங்களின் மென்பொருள் பயன்படுத்தப்பட்டு உள்ளதாக அந்நாட்டு வர்த்தக ஆணையம் குற்றம் சாட்டியது. மேலும் ஐரோப்பிய தரநிலைகளுக்கு ஏற்ப கரிம உமிழ்வுகள் மிக குறைவாக உள்ளதாக விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளதுடன், இதற்காக பென்ஸ் நிறுவனத்துக்கு 126 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இதேபோல் ஆடி, நிசான், போர்ஷே நிறுவனங்களுக்கும் தென்கொரிய அரசானது அபராதம் விதித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவின் உத்தரகாண்டில் கொட்டம் பனிக்கு மத்தியில் பனிசரக்கு மூலம் வீரர்கள் எல்லை கண்காணிப்பில் ஈடுபட்டு உள்ளார்கள். இந்திய சீன எல்லைப் பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு உள்ளதுடன், கால்முட்டும் அளவுக்கு கொட்டி கிடக்கும் பனியில் இந்திய வீரர்கள் பனிசரக்கு செய்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளார்கள். பனிசரக்கு மூலம் அதிக இடங்களை கண்காணிக்க முடிவதாகவும் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வசதியாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பனிசரக்கில் ஈடுபட்ட வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. சீனாவின் அண்டை நாடுகளில் பாகிஸ்தானுக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமரிடம் சீன பிரதமர் லீ கெங்கியாங் அவர்கள் கூறியுள்ளார். அண்டை நாடான சீனாவில் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடந்து வருகின்றதுடன், துவக்க விழாவில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு வந்தார். இதற்கிடையே சீன தலைவர்களை அவர் சந்தித்து பேசியதுடன், இந்நிலையில் சீன பிரதமரை நேற்று இம்ரான்கான் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் சீன பிரதமர் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றதுடன், மேலும் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அதில் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்தும் இம்ரான்கான் பேசியுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. சீனாவுடனான தீவிரமான பதற்றங்களுக்கு மத்தியில் தீவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் தாய்வானுடன் $100 மில்லியன் ஆதரவு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்தது. இந்த நிதி சுயராட்சி தீவான தாய்வானின் பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை நிலைப்படுத்தவும் பராமரிக்கவும் மற்றும் மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படும் என பென்டகன் திங்களன்று கூறியது. வாஷிங்டனில் உள்ள தாய்வானின் தூதரகத்தால் கோரப்பட்ட விற்பனைக்கான அரசுத்துறையின் ஒப்புதலை தொடர்ந்து காங்கிரசுக்கு அறிவிக்கும் தேவையான சான்றிதழை வழங்கியதாக அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகமையின் அறிக்கையானது கூறியுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.